நீங்கள் என்ன நம்ம தினேஷ் டெக் அஃபீஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினேஷ் டெக் அஃபீஷியல். நான் உங்கள் தினேஷ். நைன் நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி, ஸோ அந்த வீடியோக்குள்ளே இந்த எஃபெக்ட் மற்ற அந்த பார்ட்டிகல்ஸ் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஃபுல்லாக வந்து எப்படி எடிட் பண்ணுறது, லைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக சிம்பிளாக வந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிடுங்க. வாங்க எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட இருக்கிற லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோம். கீழோட ப்ளஸ் ஐகான் கொடுத்துரும். 4:5 ரேஷியோ அந்த ரேஷியோ வந்து சூஸ் பண்ணிட்டு கீழோட கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. நம்ம அந்த 4:5 இன்ஸ்டாகிராம் சைஸில் தான் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, பேக்ரவுண்டில் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் வீடியோ. ஸோ அந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணி பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை வீடியோ ஆட் பண்ணி பண்ணுறனாலும் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து வீடியோ ஆட் பண்ணி தான் இந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் அந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எடிட் பண்ணுற அந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ சாங்கு. இது வந்து நான் எடிட் பண்ணுறவங்க கரெக்டாக அந்த 30 செகண்ட் வர எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு, ஸோ கரெக்டாக அந்த 4:5 ரேஷியோ வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுட்டு, இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டேன். பிளெண்டிங் ஆட்டோபாசிட்டியில் போய்ட்டு அது வந்து 1000 இருக்கும். ஸோ 1.00 இருக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா 0.700 வச்சுக்கோங்க, ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இதில் ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து நிறையா பிரைட்னஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா அந்த வீடியோட சவுண்ட் வந்து நான் வந்து கம்மி பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் சவுண்ட் கம்மி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுற பார்க்கலாம், அந்த வீடியோக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுற பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு அந்த என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னா, ஸோ கொஞ்சம் எப்படின்னா ஒரு ஷேப் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுற பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ப்ரொசீஜரில் போய்க்கோங்க. ப்ரொசீஜரில் போய்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஹெக்ஸகான் ஆரே அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணினா அவங்க வந்து இப்படி தான் தெரியும். ஸோ இதை ரெண்டு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதை பண்ணுறது எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து அப்படியே 10.0 இருக்கட்டும். பொசிஷன்லாம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரெச் எதுவுமே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து ரெட் கலர் கொடுத்துருப்போம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா அந்த கலர் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது ரெட்டு கொடுத்துக்கோங்க. கலர் 2 அதே மாதிரி ரெட்டே வச்சுருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் 3 ரெட்டு வச்சுருங்க. ஸோ இந்த மூணு கலர்லையுமே ரெட்டு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பேக்ரவுண்டில் வந்து என்ன கலர் வேணுமோ ஸோ நீங்கள் அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் வச்சிங்கன்னா அவங்க வந்து பேக்ரவுண்டில் க்ரீன் தெரியும். ஸோ எல்லோ வச்சிங்கன்னா எல்லோ தெரியும். ஸோ அது மாதிரி நான் வந்து ரெட் கலர் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ரெட் கலர் தெரியுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஆல்ஃபா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணிங்கன்னா அந்த ஒப்பாசிட்டி வந்து தெரியுது தான் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா அது பண்ணிங்கன்னா அவங்க வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணாலும் எனக்கு தெரியுது. ஸோ இப்போ ஆல்ஃபா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30% வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆல்ஃபா 30 or 20% வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 25 கிட்ட வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் வீடியோ பொறுத்து தான் இருக்குது நம்ம அந்த பிரைட்னஸ் வைக்கிறது. ஸோ எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வீடியோவுக்கு நான் கரெக்டாக 25% வந்து நான் ஆல்ஃபா வச்சுருக்கேன். வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த இது மட்டும் பண்ணால் போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த பேக்ரவுண்டில் வந்து நம்ம எஃபெக்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து இப்போ அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் நான் அகைன் வந்து நான் என்ன பண்ணணுங்கிற சொல்கிறேன். ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன் என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து தேவையான கலர் வந்து கொடுத்துக்கோங்க. 3 கலர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த தேவையான 3 கலருமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஆல்ஃபா வந்து அந்த பிரைட்னஸ் குறைக்கிறது. ஸோ அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானது வச்சுக்கோங்க. இது ரெண்டு மட்டும்தான் பண்ணணும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து கலரிங்கில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது இந்த சாலிடு ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு. ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஷேப் மாதிரி தெரியும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த சாலிட் அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு தேவையான ஷேப் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் நான் சாலிட் அப்படியே அதே வச்சுட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிளெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பிளெண்டுமே உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படிங்கிற பாருங்க. இப்போ நான் மல்டிப்ளை வைக்கிறேன், ஓவர் வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பிளெண்டிங் ஆகுது. ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் நார்மலாக அப்படியே கொடுத்துக்கலாம்.
ஸோ ஓகே பாருங்கள், அந்த பேக்ரவுண்டில் வந்து நம்ம பண்ணுறது பண்ணியாச்சு எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னா, அது வந்து வீடியோலாம் கிடையாது, அலைட் மோஷனில் தான் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஸோ கீழோட ப்ளஸ்ஸேக்கு அங்கே கொடுத்துருவேன். ஷேப்பில் வந்து உங்களுக்கு தேவையான பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்கணுமோ ஸோ சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ் வாங்க போய்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சைஸ் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 வச்சுருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 வச்சுக்கோங்க, 20px. ஸோ வச்சுட்டு இது என்ன பண்ணிங்கன்னா அப்படி ஃபுல்லாக அந்த ஷேப் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான கலர் கொடுத்துக்கோங்க. நான் கலர் அண்ட் ஃபில்ல போய்ட்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுற பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேப்பை கிளி அந்த பார்ட்டிகல் அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணால் ரிப்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்கேட்டர் ரிப்பீட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா கவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கவுண்ட்னா அவங்க வந்து எவ்வளோ வந்து தெரியணும் பாருங்கள். இப்போ நான் வந்து நிறையா வைக்கிறேன்னா, ஸோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா நிறைய நமக்கு வந்து அந்த ஹார்ட் தெரியுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 வச்சிருக்கேன். வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ரேடியஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து 300 கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1000 வச்சுக்கோங்க. அந்த ரேடியஸோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1000 வச்சுருங்க. கவுண்ட்டு வந்து 30. இது வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு தேவையானது தான் கொடுக்கணும். ஸோ ரேடியஸ் வந்து உங்களுக்கு வந்து எங்கே அதாவது கொஞ்சம் பெருசாக தெரியணுமா சின்னதாக தெரியணுமா, ஸோ அதான் அந்த ரேடியஸுங்கிறது. ஸோ கவுண்ட்டுங்கிறது எவ்வளோ தெரியுது, ஸோ இது மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எவால்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ அந்த எவால்யூஷனில் பார்த்தீங்கன்னா எவால்யூஷன் தான் முக்கியமானது. ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அதுதான் அந்த எவால்யூஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எவால்யூஷனில் போய்ட்டு ஸ்டார்டிங் வரைக்கும் அதே மாதிரி போய்ட்டு எண்டிங் வரைக்கும், ஸ்டார்டிங் வந்து அப்படியே 0 இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் போய்ட்டு 5 வச்சுக்கோங்க. கரெக்டாக 5.00 வச்சுருங்க எவால்யூஷனோட அந்த எண்டிங் கீழே வந்து 5.00. ஸோ கரெக்டாக வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகிறது வந்து கரெக்டாக தெரியுது பாருங்கள். ஸோ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5.00 இல்லை உங்களுக்கு வந்து ஸ்லோவாக வேணுமா இல்லை ஃபாஸ்ட்டாக வேணுமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா சீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்லோவாக கொஞ்சம் ஃப்ளோ ஆகிற மாதிரி தெரியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 0.10 வச்சுக்கிறேன். சீடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.10 வச்சுக்கிறேன். ஸோ வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த 4 வேல்யூ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஸ்டார்டிங்கில் 4 வேல்யூஸ், அந்த கீழே நிறையா வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, நமக்கு வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறது தெரியுது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் கலர், அதாவது ரெண்டு பார்ட்டிகல்ஸ் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு டூப்ளிகேட் லேயர் கொடுத்துருங்க. டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு அந்த டூப்ளிகேட் லேயரை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு வேறு கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரெட்டு ஒயிட் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ரெட்டு, செகண்ட் உள்ளது வந்து ஒயிட் கொடுத்துட்டு அந்த டூப்ளிகேட் பண்ண ப்ராஜெக்டை லேஸாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு இப்படி கரெக்டாக இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் தள்ளி. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் கலரில் வந்து பார்ட்டிகல்ஸ் வர்றது நல்லாவே தெரியுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த பேக்ரவுண்டில் வந்து எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் ஒரு இந்த ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ இதில் எப்படி அந்த பேக்ரவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அது வந்து அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் பாக்ஸாக தெரியுது பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதிலேருந்து வெளியிலேருந்து உள்ள வீடியோ தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடித்தாச்சு. அப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு. உங்களோட வாட்டர் மார்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தோன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட்லாம் மாற்றிட்டு கீழோட எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை.